Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜனனி, என்ன நீ என் படத்துல மாடலா நடிக்கிற? என்ன வேஷம்? பேய் வேஷம் தான். என்னாச்சு? வெளியில பயங்கரமான காத்து, என் ரூம்ல லைட் எல்லாம் கீழே வந்து உடைஞ்சிருச்சுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மழை வரும் போல இருக்கு, அதான் காத்து அடிக்குது. பயப்படாம போய் படு. அம்மா, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? ஆமாம்மா. ஜனனி, நான் துணைக்கு வந்து படுத்துக்கிறவா? வேண்டாம் சித்தி, நானே போய் படுத்துக்கிறேன். சொல்லுன்னதில கண்ணீருக்கு இடம் இல்ல. உனக்கு என்ன வேணும்? தயங்காம சொல்லு, கிட்ட வா. என் பையன் முத்தரச தப்பானவங்க பிடியில சிக்கி அதை உணராம இருக்கிறான். அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சுதா கலங்கி போய் உட்கார்ந்துருக்க சாமி. உன் கலக்கத்தை போக்குற மருந்து வடமேற்கு திசையில இருக்கு. இப்போ ஒளி வீசுற சந்திரன் பேர தம் பேர்ல பாதியா கொண்டவ உன் துக்கம் தீக்க வர போறாடா. சாரதா மகன் வெண்ணிலா சாமி, நீங்க சொல்றது என் தங்கச்சி மகன் வெண்ணிலா தானே? சந்தேகப்பட்டாடா கேக்குறா? ஐயோ, சந்தேகமெல்லாம் இல்லைங்க சாமி. என் பொண்டாட்டி அவங்க நிழல் கூட என் வீட்டுல படுறத விரும்ப மாட்டான். அந்த பயத்துலதான் கேட்டேன். நீ கூட்டிட்டு வா, பக்கத்துல வந்தாதான் மாற்றம் வரும். இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிறவங்க நிலைமையே ஆட்டம் கண்டுடும்.
என் தங்கச்சி மகளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லைங்களா சாமி? என் வீட்டில் இருக்கிறவங்கள நினைச்சாத்தான் எனக்கு பயமா இருக்கு சாமி. அடிக்கிற காத்துல எச்சியல கூட கோபுரத்துல போய் ஒட்டிக்கும், ஆனா மறு காத்துல தானாவே குப்பைக்கு போயிரும். அதுதான் இப்போ உன் வீட்டுல நடக்குது. எத்தனை காத்தடிச்சாலும் ஆலமரமே சாஞ்சாலும் நானும் வளைஞ்சு கொடுத்து உரமா நிக்கும். அதுதான் உன் தங்கச்சி மாவ வெண்ணிலா. அது மட்டும் இல்லாம மாபெரும் சக்தி கொண்ட ஒரு பொண்ணு வெண்ணிலாவுக்கு துணையா வரப்போறா. அவ பாத்து போ, கவலைப்படாம போ. முக்காலும் சத்தியமா நல்லதே நடக்கும். நீ மட்டும் என்ன மாமு கூட சேர்த்து வச்சிருந்தா இப்படி எல்லாம் எல்லாரும் என்ன பார்த்து பேசிருப்பாங்களா? இல்ல, என் முத்து மாமா தான் இப்படி எல்லாம் பேச விட்டு இருப்பாரா? ஊரே மொத்தமா திட்டினாலும் என் முத்து மாமா எனக்காக என் பக்கம் தானே நிக்கும். இந்த ஊர்ல யாராவது என்ன மாதிரி உனக்கு படையல் போட்டிருப்பாங்களா? இல்ல மண் சோறு தான் சாப்பிட்டிருப்பாங்களா? உன்னை நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி தூக்கி திருவிழா இல்லாத நாள்ல கூட தெருவெல்லாம் போயிருப்பாங்களா? என்னடா இவ செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறாளேன்னு பாக்குறியா? அதெல்லாம் வெளியாளுக்குதான் சொல்லி காட்ட கூடாது. நீயும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அதான் உரிமையா கேக்குற. உரிமை உள்ள இடத்துலதானே கோச்சிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கமா. என்னண்ண என்னென்னமோ பேசுற, நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீலாம்பரி மறுபடியும் முத்துவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஆரம்பிச்ச அன்னைக்கே எல்லாருமே முத்து முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் அந்த நாடகத்தை தான் உண்மைன்னு நம்புறான். தப்புன்னு தெரிஞ்சும் என்னால தடுக்க முடியலம்மா. அதனாலதான் வெண்ணிலாவை முத்துவுக்கு கட்டினா நல்லா இருக்குமே தோணுச்சு. அதுக்கு தாமா ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். வெண்ணிலாவை என் மருமகளா அந்த வீட்டுக்கு அனுப்ப சம்மதிப்பியம்மா? நம்ம எல்லாம் நினைச்சு என்னென்ன பண்றது? அதுக்கு நீலாம்பரை சம்மதிக்கணும்ல. அதுவும் ஓ ரத்த சொந்தம் அந்த வீட்டையே கட்டி ஆள போகுதுன்னா எப்படி நான் அதுக்கு ஒத்துக்குவா? அவ திட்டமே ஏதாவது ஒரு பொண்ணை பேசி முத்துவுக்கு கட்டி வச்சு சொத்து அத்தனையே திருடுறதாம்மா. அதுக்கப்புறம் அவனை உயிரோட விட்டு வைப்பாங்களான்னு தெரியல. இல்ல என்ன மாதிரி விரும்ப எல்லாக்கி வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல. முத்துவை தவிர இருக்கிற நாலு பேரைத்தான் அவ பிள்ளைகளாவே நினைக்கிறா. ஆனா முத்து சித்தி தான் உலகம்னு நம்பி அவ காலடியிலேயே கிடக்குறாமா. அப்படி இருக்கிற முத்து எப்படி என்ன வெண்ணிலாவை கட்டிக்க சம்மதிப்பான்? அதுக்காக நாம பயந்து ஒதுங்கி ஓட முடியுமா? நீங்க அங்க வந்து தங்குங்க. முத்து கண்ணுல வெண்ணிலா பட்டா தானா அவன் மனசு மாறுமா? என்னன்ன எனக்கு இவ ஒருத்தி தானா? இவ தங்கச்சியை வச்சு படிக்க வைக்க கூட வழி இல்லாம தான் நான் நம்ம சாந்தாக்கா வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். இதுக்காக எப்படி நான் ஊரை விட்டு கிளம்பி வர முடியும்? ஏற்கனவே முத்துவை நினைச்சு அவ கிறுக்கு பிடிச்சு சுத்திட்டு இருக்கா. இதில் நம்ம வேற அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் உயிரோடய இருக்க மாட்டான்னு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு செத்து முத்து வாழ்க்கையே செதைஞ்சு போச்சுமா. அதனாலதான் நானும் பயப்படுறேன். வெண்ணில மாதிரி ஒரு அப்பாவியே எப்படி நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? முத்துவுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் நடந்தா அவ தாங்குவாளா? இல்ல அவ வேற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்ந்துருவாளா? உள்ளதுலே ஒரு அண்ணனுக்கு சந்தோஷமான விஷயம் தங்கச்சிக்கு துணி வாங்கி கொடுத்து அழகு பாக்குறதாம்மா. ஆனா உன் புருஷ செத்து நான் கோடி துணி போட்டுட்டு கதறி அழுதுட்டு போட்டேனே. எந்த அண்ணனும் தங்கச்சிக்கு செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியமா அது. இப்ப இப்ப முத்தரசனுக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் நடந்தா நாம போட போறது அச்சுதான் இல்லம்மா, அவனுக்கான வாக்கிரிச்சுதாம்மா. வந்தப்ப ஆசாபாசம் உள்ள மனுஷனா வந்தேன். எப்ப நீ கைவிரிச்சிட்டு போடனியோ இனிமே நான் நடப்பிடந்தாம்மா, நடப்பிடந்தான். இனிமே அங்க போனாலும் அவமானம் தான்.
முத்து நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையோட நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.